ஜூலை மாதம் சனிக்கிழமை பதினெட்டாம் தேதி சர்வரி ஆண்டு ஆடி மூன்றாம் நாள் சனிப்பிரதோஷம் இன்னைக்கு நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை ராகு காலம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சந்திராஷ்டமம் ராசிக்கு சந்திராஷ்டமம் நிலைகள் ரிஷபத்தில் சுக்ரன் மிதுனத்தில் ராகு புதன் சந்திரன் கடகத்தில் சூரியன் தனுசில் கேது குரு சனி மீனத்தில் செவ்வாய் இன்றைக்கு சனி பிரதோஷன்றதுனால சிவ வழிபாடு மேற்கொள்ளணும் கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலேயே சிவபெருமானை நினச்சி ஓம் நம ஓம் நம ஓம் நம சொன்னாலே போதும் அந்த பஞ்சாட்சித்திர மந்திரத்தை வாருங்கள் இன்றைய ராசி பலன்களை காணலாம் ராசி என்பர்களுக்கு வியாபாரத்தில் சிறப்பு ஏற்படும் குடும்பத்தில் அமைதி அதிகரிக்கும் கணவன் மனைவியிடையே சிறு சிறு பிரச்சினைகள் ஏற்பட்டு விளங்குகின்ற நாளாகத் தெரிகிறது பிள்ளைகள் வழியாக நன்மைகள் நடக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நாளாக தெரிகிறது ரிஷபராசி அன்பர்கள் பிரயாணங்கள் ஏற்படும் நல்ல தகவல்கள் எல்லாம் வந்து சேரும் கணவன் மனைவி இருவரும் கருத்தொற்றுமையாக இருப்பீர்கள் வியாபாரத்தில் செல்வ செழிப்பு ஏற்படுகின்ற நல்ல நாளாக தெரிகிறது அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு கிருத்திகை ரோஹிணி மிருகசிரீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புது பொலிவான நாள் ராசி அன்பர்கள் கைக்கு வரவேண்டிய தொகைகள் வந்து சேரும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் அனுசரித்து செல்வார்கள் கடன் விவகாரங்களில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா வராது ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம் தேவை இந்த ஒரு வாரம் ஆரோக்கியமாக அந்த ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நல்ல ஹெல்த்தி ஃபுட்டு எடுத்துக்கணும் இந்த மிதுன ராசிக்காரர்கள் திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்மூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகின்ற நல்ல நாளாக தெரிகிறது கடகராசி அன்பர்கள் குழப்பத்தில் எப்பொழுதுமே திரிகின்ற கடகராசி அன்பர்கள் இதை செய்யலாமா வேணாமான்னு சொல்லிட்டு பழியை தூக்கி மற்றவங்க மேலே போடக்கூடிய நபர்கள் விவசாயம் செழிக்கும் பணவரவு அதிகரிக்கும் இந்த கே கேட்டாந்த வால் மாதிரியே இருப்பாங்க இந்த கடகராசி அன்பர்கள் எப்பொழுது பார்த்தாலும் அவர்களுக்கு இதே தான் வேலை வேற எங்கன்னா யாராவது திட்டினா கூட இவங்களை திட்டுறதா ஒரு பாவனை பண்ணிப்பாங்க அந்த இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லாம் எல்லாம் அந்த கடகராசிக்காரர்கள் விட்டுட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பாங்க மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நல்ல நாளாக தெரிகிறது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு புனர் பூசம் பூசம் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாள் சிம்மராசி அன்பர்கள் வியாபாரம் சம்பந்தமாக வெளியூர் செல்லுவீர்கள் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள் தெய்வ நம்பிக்கை ஏற்படும் இந்த கொரோனா காலத்தில் எங்கே போகிறது கோயிலுக்கு போகணும்னு ரொம்ப நாளாக ஆசை சிம்மராசிக்காரர்களுக்கு வீட்டிலேயே மஞ்சளை பிடிச்சி வச்சு எந்த தெய்வம்னு நினைக்கிறீங்களோ செவ்வரளி பூவை போட்டு வணங்கினால் நன்மைகள் நடக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டதிசை மேற்கு எண் இரண்டு மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் அலைச்சல்கள் ஏற்படுகின்ற நாளாக தெரிகிறது சிம்மராசி மக நட்சத்திரக்காரர்கள் தங்களுடைய அந்த ஈகோ திமுறை குறைச்சிக்கிட்டால் நல்லது கன்னிராசி அன்பர்கள் உத்தியோகஸ்தர்கள் உயர் அதிகாரிகளின் நட்பு கிடைக்கும் தொழில் சிறப்பாக அமையும் நண்பர்களின் மூலம் தக்க தருணத்தில் பணம் வந்து சேரும் கன்னியாராசியில் பிறந்தவர்கள் எப்பொழுதுமே ஒரே டென்ஷனாக ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட்டு டென்ஷனாக இருப்பாங்க ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அப்செட்டாக இருப்பாங்க திடீர்னு சந்தோஷமாக இருப்பாங்க புரிஞ்சிக்கவே முடியாது அவங்கள அவங்க எப்பயுமே தனிமையை விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் பொழுதுபோக்குன்னு போயிட்டாங்கன்னா பொழுதுபோக்குலேயே இருப்பாங்க போனா போன இடம் வந்தா வந்த இடம் கன்னியாராசி அன்பர்கள் அவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று உத்திரம் அஸ்திரம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தேவை அறிந்து யோசித்து வாழ ஆரம்பித்தால் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் துலாம் ராசி அன்பர்கள் இந்த வாய் ஜாலம்லாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு மிகவும் அதிகம் இவங்களா இப்படி பேசுகிறாங்க ராசிக்காரன் இப்படி இவனா இப்படி பேசுகிறான் அப்படின்னு நம்ம அப்படியே யோசித்து பார்ப்போம் இல்லையா துலா ராசியில் பிறந்தவர்கள் ஊம கொட்டா மாதிரி இருக்கும் சில சமயத்தில் பயங்கரமாக பேசும் அதெல்லாம் துளாராசியில் பிறந்தது தான் நன்மைகள் நடக்கின்ற நல்ல நாளாக தெரிகிறது வியாபாரம் தொடரமான பயணங்கள் ஏற்படும் பணவரவு அதிகரிக்கும் கேளிக்கை சம்பந்தமான விஷயங்களில் பணத்தை ஜாக்கிரதையாக பயன்படுத்துவது சிறந்தது இந்த வெறுங்கையிலே வெறுங்கையிலேயே போடக்கூடிய ராசியும் துளாராசி தான் கையில் காசே இருக்காது ஒன்றரை கோடி ரூபாய்க்கு அசட்டு பார்க்கணுன்னு சுற்றிக்கிட்டு தெரிவான் அது மாதிரியான ஆட்களும் துளாராசி தான் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு சித்திரை சுவாதி விசாகம் கவனம் தேவை பணத்தில் விருச்சிகராசி என்பர்கள் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் வியாபாரம் சிறந்து மேலோங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கின்ற நாளாக தெரிகிறது விருச்சிகராசியில் பிறந்த ஆண் பெண் பெண்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய நாள் அதுவும் இல்லாமல் இன்னைக்கு சந்திராஷ்டமம் வேற அமைதியாக இருக்கணும் வேற யாராவது ஒரு நல்ல விஷயம் வருதுன்னா உங்கள் குடும்பத்தில் வேற யாராவது பேச சொல்லுங்கள் இல்லைன்னா ஒரு ரெண்டு நாள் கழித்து பேசுங்க தப்பு இல்லை குடும்பத்தில் புதிய நபர்கள் சேர்க்கை வருவதற்கான காலம் தென்படுகிறது அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு விசாகம் மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மரியாதை அதிகரிக்கும் தனுசு ராசி அன்பர்கள் போராட்ட குணங்களை அதிகம் கொண்ட தனுசு ராசி அன்பர்கள் எப்பொழுதுமே நேர்மையாக இருப்பார்கள் கொடுக்கல் வாங்கலிலே சிறந்து செயல்படுவார்கள் அவர்களுக்கு இப்பொழுது இக்கட்டான சூழ்நிலை காலம் ஓடிக்கொண்டிருக்கிறது நான் ஏற்கனவே சொன்னேன் செப்டம்பர் ஃபஸ்ட்டுக்கு அப்புறம் தான் விடிவு காலம்னு இந்த நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா சார் இப்படியே பிரச்சனையாக இருக்குன்னா செப்டம்பர் ஃபஸ்ட்டு வந்தால் தான் அது வரைக்கும் பல்ல கடிச்சிக்கிட்டு இருக்கணும் ஏன்னா ஒன்றுத்துக்குமே லாய்க்கு இல்லாதெல்லாம் நமக்கு வந்து புத்தி சொல்லுகின்ற நேரம் இது ஆகையால் ஸ்ரீராமஜயம் ராமா கோவிந்தான்னு உட்காந்துட்டுருங்க செப்டம்பர் ஃபஸ்ட்டு அப்புறம் உங்களுடைய உயரம் மற்றவர்களுக்கு தெரியும் ஸ்ரீராமஜயம் ஒன்பது முறை எழுதுங்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் எப்பயுமே இவர்களுக்கு ஏழு தான் இன்றைக்கு ஐந்து மூலம் பூராடம் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் தீருகின்ற நாளாக தென்படுகிறது மகர ராசி அன்பர்கள் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள் மாணவர்களுக்கு எந்த காலேஜில் சீட்டு வேணுமோ அந்த காலேஜில் சீட்டு கிடச்சிடும் பயப்பட வேணாம் இந்த கொரோனா காலத்தில் அவன் அவன் கூப்பிட்டு கூப்பிட்டு சீட்டு கொடுப்பான் டோன்ட் ஒரி அதுவும் இப்போல்லாம் இப்போ இருக்கிற இன்ஸ்டியூஷன்லாம் முதல்ல ஃபீஸை கட்டுங்கன்றான் ஏன்னா பண தேவை அவர்களுக்கு அதிகமாக ஆகிவிட்டது அதையெல்லாம் பார்த்து மகர ராசிக்காரர்கள் ஏன் சொல்கிறேன்னா குறிப்பாக மகர ராசியில் பிறந்தவங்கெல்லாம் அந்த எம்பிபிஎஸ் போகணும் எம்டி போகணும்னு ஆசைப்படுவா அந்த பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக பணத்தை ஃபீஸை கட்ட வேண்டும் நல்ல இன்ஸ்டியூஷனாக பார்த்து கட்டுங்க அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு என் இரண்டு உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் சற்று கவனம் தேவை கும்பராசி அன்பர்கள் சிறப்பாக செயல்படக்கூடிய நபர்கள் கும்பராசி அன்பர்கள் எல்லுன்னா என்னையா இருப்பாங்க கும்பராசி அன்பர்கள் கிட்ட ஒரு வேலையை கொடுத்துட்டோம்னா நூறு சதவிகிதம் வெற்றிகரமான வேலையை செய்யக்கூடிய நபர்கள் கும்பராசி நேயர்கள் மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்காத ராசிக்காரர்கள் அவர்களுக்கு நன்மை நடக்கின்ற நல்ல நாள் எதிர்பார்த்த இடத்தில் பணங்கள் வந்து சேரும் இந்த வழக்கு வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களில் வெற்றி கிடைக்கும் ரொம்ப நாளாக இந்த காசிக்கு போனோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் கழித்து நல்ல செய்தி வரும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் பத்து அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பம் ஏற்படுகின்ற நல்ல நாள் மீனராசி அன்பர்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும் செய்தொழிலில் மன நிம்மதியும் நன்மைகள் கிடைக்கின்ற நாள் பண வரவு அதிகரிக்கும் பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள் வியாபார விஷயமாக வெளியூர் செல்லுகின்ற காலம் வந்துவிட்டது அதிர்ஷ்ட தெற்கு எண் நான்கு பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்கள் கவன